வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி காவலர் உடல் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் வந்து பெண் காவலர் உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. அதாவது நேற்றைய தினம் 7ஆம் தேதி முதல் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் பெண் காவலர் உடல் தகுதி தேர்வு நடக்க இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா, ஆண் காவலர் உடல் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா, கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் இந்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நடந்து முடிந்து விட்டது. ஓகேங்களா? அதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டோம், இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எது வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் இந்த மாதம் 5ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உடல் தகுதி தேர்வில் பங்கேற்றவர்களில் வந்து பார்த்திங்கன்னா, 1844 பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர் சொல்லியிருக்காங்க. தொற்று பாதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வருகிற 21ஆம் தேதி மீண்டும் உடல் தகுதி தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி இருக்குது, அதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்களோ அது வந்து நம்ம டோட்டலாக எவ்வளோ பேர் ஆண்களில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வு நேற்று தொடங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, முதல் நாளில் 750 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அவர்களில் வந்து பார்த்திங்கன்னா 324 பேர் மட்டுமே பங்கேற்றனர் சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், இந்த போட்டிகள்லாம் நடத்தப்பட்டதும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 324 பேர்களில் 178 பேர் மட்டுமே எழுத்து தேர்வுக்கு தகுதி பெற்றனர் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா? இந்த பெண் காவலர் உடல் தகுதி தேர்வு நேற்றைய தினம் 7ஆம் தேதி முதல் வருகிற 11ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா, உடல் எடையை அதிகரிக்க வந்து பார்த்திங்கன்னா 5 உடைகளை அணிந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் அப்டேட்டுகளை பெற நம்ம சேனலை தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருங்க. நன்றி, வணக்கம்.